சந்தானகுமார், இப்போ தற்போதைய தகவல் அம்பத்தி ராயுடு 6.75 கோடி ரூபாய்க்கு சென்னை அணி ஏலத்தில் எடுத்திருக்கிறாங்க. சென்னை அணியை பொறுத்த வரைக்கும் யாரையெல்லாம் தக்க வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க? கனிமொழி, நமக்கு ஏற்கனவே தெரியும், ஏற்கனவே 4 வீரர்களை சென்னை அணி தக்க வச்சிருந்தது. தோனி, ரவீந்திர ஜடேஜா, மொயின் அலி, ருத்ராஜ் கைக்வாட், 4 வீரர்களை தக்க வச்சுருந்தாங்க. இன்றைக்கி சென்னை அணி சார்பாக இப்போ வரைக்கும் வாங்கியிருக்கக்கூடிய 3 வீரர்களுமே வந்து சென்னையில் ஏற்கனவே விளையாடிய வீரர்கள் தான். அப்போது பார்த்தோன்னா மொத்தமாக இருக்கக்கூடிய 7 வீரர்களுமே சென்னை அணிக்காக விளையாடிய வீரர்கள் தான் வச்சிருக்காங்க. இன்றைக்கி குறிப்பாக பார்த்தோன்னா ராபின் உத்தப்பாவுடைய தொடக்க விலையான 2 கோடிக்கே வந்து உத்தப்பாவை மறுபடியும் சென்னை அணி வாங்கியிருந்தாங்க. காலையிலேயே வெஸ்ட் இண்டீஸ் அணியினுடைய ஆல்ரவுண்டர் ட்வைன் பிராவோவை 4.5 கோடிக்கு மேலே கொடுத்து வாங்கியிருந்தாங்க. தற்போது 3வதாக அம்பத்தி ராயுடுவை இன்றைக்கி 6.5 கோடி கொடுத்து வாங்கியிருக்காங்க. சென்னை அணியை பொறுத்தவரை பார்த்தோன்னா இந்த அணி இப்படி வாங்கிறது சரியா தவறா அப்படின்ற பல்வேறு கேள்விகள் தான் ரசிகர் மத்தியில் இப்போ இருக்குது. காரணம், 35-34 வயதுக்கு மேற்பட்ட வீரர்களை வச்சு தோனி போன்ற ஒரு பெரிய கேப்டன் அணியை வழி நடத்த முடியும். ஆனால் பெரும்பான்மையான ரசிகர்கள் மற்றும் கிரிக்கெட் ஆர்வலர்கள் சொல்லக்கூடிய ஒரே கருத்து, தோனியோடைய கடைசி ஐபிஎல்லாக இதுதான் இருக்க போகுது. அப்போது தோனி கடந்த ஆண்டு இறுதிப் போட்டி முடிந்த பின்பு அடுத்த 10 ஆண்டுகளுக்கான ஒரு அணியை கட்டமைப்பதற்கான தேவை இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆனால் இன்றைக்கி வாங்கியிருக்கக்கூடிய 3 வீரர்களுக்கும் வயதை பார்த்தோன்னா 35 கிட்ட இருக்குது. பிராவோவுக்கு கிட்டத்தட்ட 38, உத்தப்பாவுக்கு 34, ராயுடுக்கு 35 என வயதான வீரர்களை தொடர்ச்சியாக வாங்கிட்டு இருக்காங்க. தோனி ஒரு மிக பெரிய ஆளுமையாக கிரிக்கெட்டில் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு வீரர்கள்கிட்ட தேவையானதை கேட்டு பெறக்கூடிய ஒரு தந்திரம் அவர்கிட்ட எப்பவுமே இருந்திருக்கு. ஆனால் அடுத்த ஆண்டு ஐபிஎல் தொடரில் தோனி இல்லாத சூழ்நிலையில் இவர்களை வைத்து யார் அவர்களுடைய ஆட்டத்தை வாங்க முடியும்? குறிப்பாக கடந்த சீசன்லேயே பிராவோ வந்து பெரும்பாலான போட்டிகளில் பந்து வீசலை, அவருக்கு காயம் காரணமாக ஓரமாக இருந்தார். அந்த டைம்லலாம் வந்து தோனி வந்து கடுமையாக மாற்று வீரர்களை வச்சு விளையாட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது. இந்த சூழ்நிலை தான் இந்த ஐபிஎல் மெகா ஆக்ஷனில் அடுத்த 10 ஆண்டுகளுக்கான அணியை அமைப்பதற்கான தேவை இருக்குது. இதுதான் கடைசி ஐபிஎல் மெகா ஆக்ஷனாக இருக்கும் அப்படின்ற கருத்து கூட தொடர்ச்சியாக பரவிட்டுருக்கு. அப்படி இருக்க ஒரு சூழ்நிலை தான் இன்று சென்னை அணி வாங்கியிருக்கக்கூடிய 3 வீரர்களுமே 34 வயதுக்கு மேற்பட்டவர்களாக இருக்காங்க. இருந்தாலும் இன்றைக்கி வாங்கியிருக்கக்கூடிய வீரர்கள் எல்லாமே ஏற்கனவே சென்னை அணியை சார்ந்தவர்களாக இருக்காங்க. சென்னை அணியை பொறுத்தவரை இஷான் கிஷான், இங்கிலாந்து அணியுடைய தொடக்க ஆட்டக்காரராக இருக்கக்கூடிய ஜானி பார்ஸ்டோவை வாங்குவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னை அணிக்காக ஏற்கனவே விளையாடிய ஃபாஃப் டூப்ளசிஸ் இப்போது பெங்களூர் அணிக்கு போயிருக்காரு. அப்போது தொடக்க ஆட்டக்காரரில் பார்ஸ்டோ ஐபிஎல்லில் தொடர்ச்சியாக ரன்களை குவித்து வரக்கூடிய ஒரு வீரர், ஸ்பின்னர்ஸ்க்கு எதிராக நல்லா விளையாடுவார், அக்ரெசிவாக ஸ்பின்னர்ஸை டேக் ஆன் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர், ஓப்பனிங்கில் ருத்ராஜ் கைக்வாடு கூட நல்லா விளையாடுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் பாஸ்டோவை அடுத்த கட்டமாக வாங்கலாம். அதே போன்று ஆஸ்திரேலிய அணியினுடைய வேகப்பந்து வீச்சாளர் ஜார்ஜ் ஆசல்வுட்டையும் சென்னை அணி மீண்டும் வாங்கும். தீபக் சகார், ஷர்துல் தாக்கூர் போன்ற வீரர்களுக்கு மற்ற அணிகளிடம் போட்டி அதிகமாக இருக்கும். இருந்தாலும் தீபக் சகார் ஐபிஎல்லில் தொடர்ச்சியாக முதல்கள் கட்டத்தில் அதிக விக்கெட் கொடுக்கக்கூடிய ஒரு வீரர், அவரையும் சென்னை அணி வாங்குவதற்கான அனைத்து முயற்சிகளையும் செய்யும் அப்படின் நம்ம எதிர்பார்க்கணும். கனிமொழி, சந்தானகுமார், ஐபிஎல் ஏலம் தொடர்பான பல்வேறு விஷயங்களை நம்ம தொடர்ச்சியாக நேரலையில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போது இந்திய வீரர் இஷான் கிஷனை மும்பையும் பஞ்சாபும் எடுக்கிறதுக்காக ரொம்ப போட்டி நிலவுது அப்படிங்கிற ஒரு தகவலையும் நம்ம பார்க்க முடியுது. எதனால் இந்த அணிகளுக்குடையே இந்திய வீரர் இஷான் கிஷனை எடுக்கிறதுக்கு போட்டி நிலவுது, அவருடைய ஆட்டத்திறன், அதை பற்றி சொல்லுங்கள். கனிமொழி, இஷான் கிஷானை பொறுத்த வரைக்கும் 3 ரோலை ஃபில் பண்ணக்கூடிய ஒரு இந்தியன் பேட்ஸ்மேன். அவர் ஒரு விக்கெட் கீப்பர், இந்தியாவுடைய பிளேயர், ஒரு ஓப்பனிங் விளையாடக்கூடிய பிளேயர், இன்னொன்று லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். இந்த 4 சிறப்பும் அவர்கிட்ட இருக்கிறதுனால தான் அணிகள் அவர்கிட்ட அவரை வாங்குவதற்காக போட்டி போடுது. ஏன்னா ஒரு ஃபாரின் பிளேயரை நீங்கள் வந்து ஒரு விக்கெட் கீப்பராக நீங்கள் எடுத்தீங்கன்னா மீதி இருக்கிற 3 ரோல்ஸில் ஒரு பேட்ஸ்மேன், ஒரு ஆல்ரவுண்டர், ஒரு ஃபாஸ்ட் பவுலர் தான் வைக்க முடியும். பெரும்பான்மை அணிகள் வந்து வெற்றி பெறக்கூடிய அணிகள் எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஃபாரின் பேட்ஸ்மேன், 2 ஆல்ரவுண்டர், ஒரு ஃபாரின் வேகப்பந்து வீச்சாளர், இப்படி தான் அணியை கட்டமைப்பாங்க. அப்படி இருக்க சூழ்நிலை தான் ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனாகவும் இருக்கார் இஷான் கிஷான், ஒரு விக்கெட் கீப்பர், ஓப்பனிங்கும் நல்லா விளையாடக்கூடிய பிளேயர், மிடில் ஆர்டரில் ஒன் டவுன் விளையாடியும் நல்லா விளையாடுவார். அதனால தான் இஷான் கிஷானை வாங்குவதற்கான போட்டி அதிகமாக இருக்குது. எல்லாருமே வந்து இஷான் கிஷான் தான்
இந்த ஐபிஎல் மெகா ஏலத்தோடைய அதிக விலைக்கு போகக்கூடிய ஒரு வீரராக இருப்பாருன்னு கணிச்சிருக்காங்க. குறிப்பாக ஐபிஎல் இதுவரைக்கும் ஏல வரலாற்றில் அதிக தொகைக்கு போன கிறிஸ் மோரிஸோட 16.5 கோடி ரூபாய் தொகையை கூட இஷான் கிஷான் இந்த ஐபிஎல் மெகா ஏலத்தில் கண்டிப்பாக பீட் பண்ணுவார்னு ஏற்கனவே எல்லாரும் சொல்லியிருந்தோம். ஏற்கனவே ஸ்ரேயஸ் ஐயர் அதிக விலைக்கு போவார்னு சொல்லியிருந்த நிலையில் 12.5 கோடிக்கு ஸ்ரேயஸ் ஐயரை ஏற்கனவே கொல்கத்தா அணி வாங்கியிருக்கு. இந்த நிலையில் தான் தற்போது இஷான் கிஷானை வாங்குவதற்கான ஒரு முயற்சியில் அணிகள் அனைத்துமே கண்டிப்பாக மோதுவாங்க. மும்பை அணி இன்று காலையிலிருந்து இஷான் கிஷானை வாங்குவதற்காக கிட்டத்தட்ட 16 கோடி ரூபாய் ஒதுக்கி மாற்று வீரர்களை கூட எடுக்காமல் காத்துட்ருக்காங்க. கண்டிப்பாக மும்பை அணி இவருக்கு நிச்சயமாக வாங்குவதற்கான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்வாங்க. கனிமொழி, இந்திய வீரர் இஷான் கிஷன் தற்போது 15.5 கோடிக்கு மும்பை அணி ஏலத்தில் எடுத்திருக்கிறாங்க. அதை தற்போதைய செய்தியாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த ஏலத்தை பொறுத்த வரைக்கும் எத்தனை நாட்கள் நடைபெறும்? ஏன்னா நூற்றுக்கணக்கானவர்கள் இருக்கிறாங்க. ஸோ இப்போது 15.5 கோடி ரூபாய்க்கு அவரை வந்து ஏலத்தில் எடுக்க மும்பை இந்தியன்ஸ் அணி வந்து போட்டி போட்டுட்ருக்கு. அவர் வந்து எவ்வளவு ரூபாய்க்கு ஏலம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது? நீங்கள் ஏற்கனவே 16 கோடி அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. மும்பை, பஞ்சாப் இந்த ரெண்டுமே போட்டி போட்டுட்ருக்கக்கூடிய சூழலில் பஞ்சாப் அணி அதுக்கு அதிகமான அமௌண்ட்டில் அவரை ஏலத்தில் எடுக்கிறதுக்கு தயாராக இருக்காங்களா? கனிமொழி, நம்ம சொன்ன மாதிரி மும்பை அணியை பொறுத்தவரை ஏற்கனவே அவர் மும்பை அணிக்காக விளையாடிருக்காரு. குறிப்பாக சொல்லணும்னா இந்திய அணிக்காக இஷான் கிஷான் விளையாடாததுக்கு முன்னாடியே 6.5 கோடி ரூபாய் கொடுத்து இஷான் கிஷானை மும்பை அணி தான் வாங்கினாங்க. அதன் பின்பு தான் கடந்த 2-3 ஆண்டுகளில் இஷான் கிஷான் ஒரு சிறந்த தொடக்க ஆட்டக்காரராகவும் ஒரு விக்கெட் கீப்பராகவும் தன்னை நிலைநிறுத்தியிருக்காரு. குறிப்பாக கடந்த ஆண்டு இறுதியில் இஷான் கிஷான் ஃபார்ம் அவுட்னு சொன்னப்போ கூட மும்பை அணி அவரை தொடர்ந்து தக்க வச்சு தான் விளையாடினாங்க. இந்த ஆண்டு மும்பை அணி 4 வீரர்களை தக்க வைக்கும்போது கூட 3 வீரர்களை முதற்கட்டமாக தக்க வச்சாலும் நம்ம வந்து சூரியகுமார் யாதவை தக்க வைக்க போகிறோமா, இஷான் கிஷானை தக்க வைக்க போகிறோமா அப்படின்ற கேள்விக்கு மத்தியில் தான் சூரியகுமார் யாதவை வந்து அவங்க தக்க வச்சுருந்தாங்க. இஷான் கிஷானை பொறுத்த வரைக்கும் பெரும்பான்மையான டீம்கள் இப்போது வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி மும்பை, பஞ்சாப் போன்ற அணிகள் வந்து மோதினாலும் கூட இதில் ஏதாவது ஒரு அணி எங்களுக்கு இதுவே தற்போதைய தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு. 15.5 கோடி ரூபாய்க்கு மும்பை இந்தியன்ஸ் இந்திய வீரர் இஷான் கிஷனை ஏலத்தில் எடுத்திருக்கிறாங்க. முன்னதாக பஞ்சாப் அணிக்கும் மும்பை அணிக்கும் இடையே யார் எடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு போட்டி நிலவுச்சு. ரசிகர்களும் பெரும்பாலான ஒரு எதிர்பார்ப்போட மும்பை இந்தியன்ஸ் எடுப்பாங்களா இல்லை பஞ்சாப் கிங்ஸ் எடுப்பாங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. இந்த நிலையில் 15.5 கோடி ரூபாய்க்கு இந்திய வீரர் இஷான் கிஷனை மும்பை இந்தியன்ஸ் வந்து ஏலத்தில் எடுத்திருக்கிறாங்க. இதனை தொடர்ந்து மும்பை இந்தியன்ஸ் வேறு யார் யாரையெல்லாம் தங்களுடைய அணியில் தக்க வச்சுக்கணும் அப்படின்னு ஏலத்தில் முனைப்பாக இருக்கிறாங்க. ஐபிஎல் தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்திய வீரர் இஷான் கிஷன் தற்போது 15.5 கோடி ரூபாய்க்கு மும்பை இந்தியன்ஸ் அணியிடம் ஏலத்தில் சென்றிருக்கிறார். முன்னதாக மும்பை இந்தியன்ஸ் அணிக்கும் அதே போல பஞ்சாப் அணிக்கும் இடையே ஒரு பெரும் போட்டி நிலவியது. யார் இஷான் கிஷனை ஏலத்தில் எடுக்கப் போகிறார்கள் என்று அந்த வகையில் தற்போது மும்பை இந்தியன்ஸ் அணி இஷான் கிஷனை 15.5 கோடி ரூபாய்க்கு ஏலத்தில் எடுத்திருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து இந்த ஏலம் தொடர்பான தகவல்களை நமது செய்தியாளர் சந்தானகுமார் வழங்கி கொண்டிருக்கிறார். இந்திய வீரர் இஷான் கிஷனை மும்பை அணி 15.25 கோடி ரூபாய்க்கு ஏலத்தில் எடுத்திருக்கிறது.